சாத்தான்குளம் காவல் நிலையத்தின் மேசை மீது படிந்த இரத்த கரையையே மக்கள் இன்னும் மறக்காத போது, அதேபோல் மீண்டும் ஒரு சம்பவம் சேலத்தில் நிகழ்த்தப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் விசாரணை கைதிகளின் சர்ச்சைக்குரிய மரணங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாட்டில் கொலை, கொள்ளை, பாலியல் கொடூரங்கள், கொடூரன்களின் கோர முகம் என ஆயிரம் தவறுகள் நடந்து கொண்டிருக்கும் சூழலில், பொது முடக்கத்தை மீறி சில நிமிடங்கள் கடையை திறந்ததற்காக அழைத்து செல்லப்பட்ட தந்தையும் மகனும் லாக்அப்பில் வைத்து ரத்தம் சொட்ட சொட்ட அடித்து துன்புறுத்தப்பட்டு மரணம் அடைந்த சாத்தான்குளம் சம்பவத்தை நாம் யாரும் மறந்திருக்க முடியாது. அந்த துயர சம்பவம் நடந்து முடிந்து நேற்றுடன் தான் ஓராண்டு நிறைவடைந்ததற்குள் மற்றொரு துயர சம்பவம் நடந்துள்ளது. ஆம், சேலம் மாவட்டம் ஆத்தூர் இடையப்பட்டி சோதனை சாவடியில் வெள்ளையன் என்ற முருகேசன் மது போதையில் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அந்த போலீஸ்காரர் முருகேசனை சரமாரியாக லத்தியில் தாக்கியதில் அவர் மயக்கமடைந்து கீழே விழுந்தார். இந்த சம்பவத்தில் முருகேசனின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சாத்தான்குளம் சம்பவத்தின் சுவடுகளே இன்னும் அழியாத பட்சத்தில் அதற்குள் இன்னொரு சம்பவமாகின பொதுமக்கள் குமுறுகின்றனர். சாத்தான்குளம் சம்பவத்தின் போது எதிர்கட்சி தலைவராக இருந்த MK ஸ்டாலின் சம்பவம் குறித்து பல்வேறு கண்டனங்களை பதிவு செய்தார். இந்த நிலையில் தற்போது முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலின் இந்த கொடூர சம்பவத்திற்கு காரணமான காவலர் மீது நடவடிக்கை எடுப்பாரா, இந்த மரணத்திற்காவது உடனடி நீதி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN News சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.